ஹாய், வெல்கம் டு புனிதாஸ் ஃப்ளேவர். நான் இன்றைக்கி நேந்திர சிப்ஸ் செய்ய போகிறேன். அதுவும் தேங்காய் எண்ணெய் வச்சு சூப்பராக. இந்த கேரளா சிப்ஸ்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால் இந்த கேரளா சிப்ஸு செய்ய போகிறேன். எப்படி? தேங்காய் எண்ணெய் வச்சு தான். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த நேந்திரக்காய் எடுத்துட்டேன் நான், இதை கட் பண்ணிடுறேன். இப்போ இதை உரிச்சிக்கலாம். நம்ம இந்த காயை இப்படி கோடு போட்டு அப்படியே உரிச்சிடலாம். இதை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுடணும். ஸோ இதை எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஒரு டவலில் துடைச்சிடுவேன். இப்போது நம்ம சிப்ஸு வந்து டைரெக்டாக சீவி போடலாம், இல்லை தட்டில் சீவி வச்சு கூட போடலாம். சிப்ஸு போட்டதுமே கொஞ்சம் மஞ்சள் தூளோ உப்போ கலந்து அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். அப்போதான் அந்த கலர் நமக்கு வந்து அந்த கோல்டன் கலர் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த சிப்ஸு நேந்திர சிப்ஸு கலர் கிடைக்கும். உப்பும் அதிலே போய் ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே எடுத்து பொறிச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் தூளும். மஞ்சள் தூளை போட்டு இங்கே பார்த்தீங்களா, கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளை போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது சிப்ஸு போட்டதுமே இதை ஊற்றிட வேண்டியதுதான். கொஞ்சம் இந்த கலருக்காக இதை போட்டது. கொஞ்சம் மஞ்சள் தண்ணி உப்பும் மஞ்சளும் கலந்தது. இப்போ இந்த கலருக்கு தான், இந்த கலரை பார்த்தீங்களா. இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அடுத்த பேட்ச் போட போகிறேன். அடுத்த பேட்ச் போடுறேன் பாருங்க. இது மாதிரி சிங்கிள் சிங்கிளாக போட்டிங்கன்னா ஒட்டிக்காது. மஞ்சள் தண்ணி இன்னைக்கா இது மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா ஒட்டியிருந்தால் உள்ளே வேகாது. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து பொரிச்சு எடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நேந்திர சிப்ஸு. நல்ல கம கமன்னு தேங்காய் எண்ணெய் வாசனை சூப்பராக இருக்குது. சாப்பிட்லாமான்னு இருக்கு எனக்கு. எடுத்து கடகடன்னு நல்லா ஆறுன பிறகு சாப்பிடுங்க. ஏன்னா அது ஆறுற வரைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்கும். இதில் உப்பு காரம் எதுவுமே வேணாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், கலருக்கு மஞ்சளும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நேந்திர சிப்ஸ் ரெடி. இப்போ எப்படி கல கல கலன்னு சவுண்டு கேட்குது. ரெண்டு ரெண்டாக ஒட்டிட்டு போடக்கூடாது, சிங்கிளாக போடணும். ஏன்னா ஒட்டிட்டு போட்டால் அது உள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு நீங்கள் இந்த மஞ்சள் தூள் உப்பு அதிலையே போட்டுனா இதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்போ மிளகோ காரமோ எதுவுமே போட வேணாம். அப்படியே போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி. இருங்க நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்கு பாருங்க. இருங்க இன்னொன்று சாப்பிடலாம். யம்மி யம்மி டேஸ்ட்டு, அருமை, சூப்பர். நீங்கள் வந்து நம்ம வெளியே வாங்கிறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வாங்கி இந்த மாதிரி சிப்ஸு செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம வெளியே வாங்கினோன்னா நம்ம யோசிப்போம் என்ன மாதிரி எண்ணெயில் சேர்த்து கொடுக்குறாங்கன்னு. இது பியோர் தேங்காய் எண்ணெயில் வாசனை கம கமனு. இந்த தேங்காய் எண்ணெய் வாசனையே வாசனை தான். ஓகே, ஹலோ, இருங்க. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு இவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க.
அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு வந்திருக்கு இந்த சிப்ஸுன்னு.